சென்னை தேனாம்பேட்டை நக்கீர நகரில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். அதாவது மிக்ஜாம் புயலானது ஆந்திராவில் கரையை கடந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் தொடர் மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. குறிப்பாக சென்னை நகரில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நீர் தேக்கமானது ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டதன் விளைவாக பெரும் சேதங்கள் தவிர்க்கப்பட்டாலும் கூட மழைநீர் தேங்கிய இடங்களிலும் தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டு அந்த மழைநீரை உடனடியாக அகற்றியது. இருப்பினும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் உடனடியாக களத்திற்கு சென்று மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும், களத்தில் இருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அதன்படி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார்கள். தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் தமிழ்நாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நக்கீர நகரில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு மிக்ஜாம் புயல் நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக போர்வை, அரிசி, பால் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வருகிறார்கள். முன்னதாக சிங்கப்பூர் தூதரகம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் 900 பொதுமக்களுக்கும், அதற்கு முன்னதாக கோடம்பாக்கம் டிரஸ்ட்புரம் பகுதியில் சுமார் 1000 பொதுமக்களுக்கும் என நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். தற்பொழுது இந்த நக்கீர நகர் பகுதியில் 600 பொதுமக்களுக்கு அமைச்சர் அவர்களே தன்னுடைய கரங்களை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து அமைச்சர் அவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும், 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களும் இருக்கிறார்கள். அதே போல சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சித்திரஸ் அவர்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் இந்த பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலை மட்டுமே இது 3வது பகுதியாக தொடர்ந்து இந்த பொருட்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த காலை முதல் 2500 குடும்பங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மாரியப்பன்.